இது Nanban.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேப்பர் ஒன்ல தேர்ட் யூனிட் பார்க்க போறோம், உடல் மற்றும் அறிவு வளர்ச்சி. இது வந்து 6 முதல் 10 வயது வரை உள்ள பிள்ளைகளை சார்ந்தது. நம்ம எலிமெண்டரி ஸ்கூல், அதாவது தொடக்க பள்ளியில் வரக்கூடிய குழந்தைகளுடைய உடல்நிலை பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, ஒரே சீராக இருக்கிறது இல்லை. சிலர் வந்து பருமனாக இருக்கிறாங்க, சிலர் மெலிந்து இருக்கிறாங்க, சிலர் வலுவானதாகவும் வலுவற்றவும், உயரம் குள்ளம், ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியம் இல்லாமையும், சுறுசுறுப்பாகவும் சுறுசுறுப்பு இல்லாமையும் என பல்வேறு வகைகளில் அவங்க வர்றதை நம்ம பார்க்கலாம். உடல் வளர்ச்சிக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் இடையே நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா சுவர் இருந்தால்தான் அதுல நம்ம சித்திரம் வரைய முடியும். அது மட்டும் இல்ல, இந்த உடல் வளர்ச்சின்றது பாத்தீங்கன்னா சமூகம், மனவெழுச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சிகளுக்கு ஒரு முக்கிய காரணியா இருக்கு. உடல் வளர்ச்சி வந்து மரபு நிலை, சூழ்நிலை, உணவு, ஆரோக்கியம் போன்ற காரணிகளோடு நேரடி தொடர்புடையது. சுறுசுறுப்பா இருக்கிற குழந்தைங்க பாத்தீங்கன்னா விளையாட்டு, பாட செயல் மற்றும் இதர செயல்பாடுகள்ல சிறந்து விளங்குறாங்க. சுறுசுறுப்பற்றவர்கள் பாத்தீங்கன்னா எந்த விஷயத்திலுமே ஆர்வத்தோடு இருக்க மாட்டாங்க. அதனால சுறுசுறுப்பு என்பது இந்த உடல் நலத்தை பொறுத்தது. இந்த பருவத்தை வந்து, அதாவது இந்த மழலை பருவத்தை, தொடக்க கல்வி பருவத்தை வந்து நம்ம விளையாட்டு பருவம், கூட்டாளி பருவம் மற்றும் ஆர்வம் மிக்க பருவம் என்றும் சிறப்பித்து கூறலாம். குழந்தைகளின் ஆர்வம் முழுவதும் இந்த இடத்துல விளையாட்டுல தான் இருக்கும். இதை நம்மளை போன்ற ஆசிரியர்களோ இல்ல பெற்றோர்களோ சரியா உணராத பட்சத்துல அவங்கள விளையாட விடாம படி படி அப்படின்னு சொல்லி துன்புறுத்துறது ரொம்ப அர்த்தமில்லாத செயல். அது இயற்கைக்கு முரணான ஒரு விஷயம். நம்ம விலங்குகள் கூட பார்த்தனா, அந்த நாய் பூனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பருவத்துல குட்டிங்களா இருக்கும்போது அவங்க விளையாட்டுல தான் ஆர்வம் செலுத்துவாங்க. உணவை தேடுறது போன்ற விஷயங்கள்ல அவங்க ஆர்வத்தை காட்டுறது கிடையாது. அதனால இது குழந்தைகளுக்கும் பொருந்தும். இந்த விளையாட்டு பருவத்துல நம்ம எதையாச்சும் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சா கூட அதை விளையாட்டு மூலமா தான் சொல்லி கொடுக்கணும். சத்தான உணவு, நல்ல காற்றோட்டம், சூரிய வெளிச்சம், குடிநீர், உடல் பயிற்சி, நல்லுறக்கம், ஓய்வு, நல்ல பழக்க வழக்கங்கள் போன்றவை சீரான உடல் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமாவது. இந்த உடல் வளர்ச்சி பற்றிய அடிப்படை அறிவு இருந்தால்தான் கற்றல் கற்பித்தல் பணியை வந்து நம்ம சிறப்பா செய்ய முடியும். இதை பத்தி தெரியாத பெற்றோர்கள் சிலர் குழந்தைய சரியா வளர்க்க தெரியாம இருக்கிறாங்க, ஆசிரியர்களும் சரியா கற்பிக்க இயலாதவர்களா இருக்கிறாங்க. உடல் வளர்ச்சி பற்றி அறியாது, அதனை வளர்க்க முயலாது, கற்பிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அவசியமில்லாத ஒரு வேலை. அதை விழுக்கு இறைத்த நீர், அதாவது விளையாத ஒரு பூமிக்கு இறைக்கக்கூடிய ஒரு நீர் மாதிரி தான் ஆகும். அதனால இந்த உடல் வளர்ச்சி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கலாம். இதுல முதல் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் வளர்ச்சி சுழற்சி, அதாவது பிசிக்கல் க்ரோத் சைக்கிள்ஸ். இதை பார்ப்போம். உடல் வளர்ச்சி பாத்தீங்கன்னா சீரானதும் ஒரு முறையானதும் ஆகும். குழந்தைகள் இவ்வளவு உயரம் வளர்வார்கள், இவ்வளவு எடையை பெற்றிருப்பார்கள் என்று எவராலுமே ஒரு உறுதியா சொல்ல முடியாது. உடல் வளர்ச்சி என்பது பாத்தீங்கன்னா பல காலகட்டங்களை உள்ளடக்கியது. மேலும் உடல் வளர்ச்சி என்பது உயிரியல் நியதிக்கு உட்பட்டது. பிறப்பு முதல் 2 வயது வரை உடல் வளர்ச்சி ரொம்ப வேகமா நடக்குது. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா குமரப்பருவத்தை நோக்கி ரொம்ப மெதுவா செல்லுது. நரம்பு மண்டல வளர்ச்சி பாத்தீங்கன்னா பிறப்பிற்கு முன்னரும் பிறந்த 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு ரொம்ப வேகமா நடைபெறுது. இதன் பிறகு நரம்பு மண்டல வளர்ச்சி ரொம்ப மெதுவா தான் நடக்குது. மூளை வளர்ச்சியும் அதே மாதிரி பிறப்பு முதல் 4 வயது வரை விரைவாகவும், அதன் பின்னாடி 8 வயது வரை மிதமாகவும், பின்னர் 16 வயது வரை மெதுவாகவும் முன்னேற்றம் அடையுது. பிறக்கும் போது குழந்தையின் மூளை எடை பாத்தீங்கன்னா சுமார் 350 கிராம் வரை உள்ளது. பருவம் அடைந்த பிறகு 1260 கிராம்ல இருந்து 1400 கிராம், அதாவது 1.5 கிலோல இருந்து 1.4 கிலோ அது வரைக்கும் இருக்குது மூளையோட எடை. சோ இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நரம்பு மண்டல வளர்ச்சி பிறப்புல இருந்து 3 அல்லது 4 வயது வரை வேகமாகவும், அதுக்கப்புறம் ஸ்லோவாகவும் இருக்கு. மூளை வளர்ச்சி 3 ஸ்டேஜா இருக்கு. பிறப்பு முதல் 4 வயது வரை வேகமாகவும், அதன் பின்னாடி 8 வயது வரை மீடியமாகவும், அதுல இருந்து 16 வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கு. 14க்கு மேல பெரிதா பிசிக்கல் குரோத் பிரெயின் இருக்கிறது இல்ல. மத்த விஷயங்களோட வளர்ச்சி இருக்கு, அறிவு வளர்ச்சி அதெல்லாம் இருக்கு, பட் பிசிக்கலா அதோட நின்னு போயிருது. மூளையின் வளர்ச்சி உடலின் எடையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பிறக்கும் பொழுது அது 1/8 பகுதியாகவும், 10வது வயதுல 18/1 பகுதியாகவும், 15வது வயதுல 30/1 பகுதியாகவும், பருவம் அடைந்த பிறகு 40/1 பகுதி. அதாவது இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, பிறக்கும் போது 1/8, அதாவது பாடி 8 கிலோ இருக்குன்னா மூளையோட வெயிட் 1 கிலோ. அதாவது அப்ப பாடி 8 கிலோ இருக்கிறதுல பிறக்கும் போது 2 அல்லது 3 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா மூளையோட எடை வந்து 250 இருந்து 350 கிராம் வரைக்கும் இருக்கும். ஆவரேஜ் பிறக்கும் போது 350 இருக்குதுன்னு ஏற்கனவே பார்த்தோம். அதுக்கு அடுத்து 10 வரை
18 ஒரு பகுதியும் 15 30 ஒரு பகுதியும் பருவம் அடையும் போது இந்த பருவம் அடைவதுன்றதுல சரியான வயது கொடுக்கல அது 40 ஒரு பகுதியும் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல இருந்து க்வெஸ்சன் வரலாம் குழந்தையின் உயரமும் அதே மாதிரி பிறக்கும் போது ஏறத்தாழ 52 சென்டிமீட்டர் ஆகவும் 5வது வயதில் 106 சென்டிமீட்டர் ஆகவும் 9வது வயதில் 131 சென்டிமீட்டர் ஆகவும் 13வது வயதில் 151 சென்டிமீட்டர் ஆகவும் உள்ளது இப்போ நான் மேல இருந்து இந்த நரம்பு மண்டல வளர்ச்சி மூளை வளர்ச்சி மூளையோட எடை அப்புறம் உடலோட மூளையோட ரேஷியோ இப்போ ஹைட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணாமட்டீங்கன்னா திருப்பி முதல்ல இருந்து கூட பேக் போய் கேட்டுட்டு வந்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்பர்ஸ்ல இருந்தெல்லாம் க்வெஸ்சன் கேட்பாங்க அதே மாதிரி ஆரம்ப நிலையில உயர வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாகவும் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்லோவா இருக்கு பெண் குழந்தைகளின் உயர வளர்ச்சி ஆண் குழந்தைகளின் வளர்ச்சி விட சற்று குறைவாக இருக்குது குழந்தைகளின் உயர வளர்ச்சியில தனியால் வேறுபாடு அதிகமாகவும் இருக்கு காரணம் எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல சில குழந்தைகள் வந்து ரொம்ப உயரமாகவும் சில குழந்தைகள் குள்ளமாகவும் 6 அல்லது 7 வயதில் உயரமாக உள்ள குழந்தை 15 அல்லது 16 வயதிலும் உயரமாகவே இருக்கிறாங்க பிள்ளை பருவத்தினர் வந்து வாலிப பருவத்தை நோக்கி வளர்ச்சி அடைய செய்வதில் இந்த பள்ளியின் பங்கு ரொம்ப முக்கியமானது பிள்ளை பருவம் கற்றலுக்கு ஏற்ற பருவம் இந்த பருவத்தில் கற்றலில் ஆர்வமுள்ள குழந்தைகள் எதிர்காலத்திலையும் சிறந்த அறிவாளிகளா வருவாங்கன்னு சொல்றாங்க உடல் வளர்ச்சி என்பது உடலின் பெருக்கத்தை மட்டும் குறிப்பதல்ல அதன் செயல்திறனையும் குறிக்குது அதாவது அந்த பாடி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் சரி அடுத்த டாபிக் உடற்பண்புகள் இது வந்து 5 முதல் 8 வரை உள்ள குழந்தைகளுக்கானது ஏறத்தாழ 100 சென்டிமீட்டர் உயரம் அதாவது 1 மீட்டர் வரைக்கும் வருட சராசரி உயர வளர்ச்சி வந்து 5 முதல் 7.5 சென்டிமீட்டர் வரை இருக்குமா செயல்பாடுகள் அனைத்தும் உடல் சார்ந்ததாக இருக்குமா தசைகளின் இயக்கம் விரைவாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் இருக்குமா ஆண்களை விட பெண்கள் விரைவில் பருவம் அடைகிறாங்க கால்கள் வந்து விரைவாக வளர்ச்சி அடையுது இப்போ இந்த 5 முதல் 8 வயது வரையுள்ள குழந்தைகளின் உடற்பண்புகள் அதே மாதிரி வயிறு ஃபுல்லா உணவருந்த விரும்புவாங்க மூக்கு மற்றும் தொண்டை கோளாறுகள் அடிக்கடி இந்த 5 முதல் 8 வயது உள்ள குழந்தைகளுக்கு ஏற்படும் உயரம் மற்றும் எடை வளர்ச்சி வீதம் 5 முதல் 11 வரை மெதுவாகவும் நிதானமாகவும் நடைபெறுகிறது அதுக்கடுத்து கருத்துக்கள் வந்து தெளிவற்றதாகவும் ஒழுங்கற்றதாகவும் இருக்கும் அவங்க திங்க் பண்றது அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்குமா குளிப்பதற்கு மறுப்பாங்க அப்ப 8 வயது உள்ள குழந்தைகள் குளிக்க மாட்டோம் அப்படின்னு அடம்பிடிச்சாங்கன்னா அது வந்து ஒரு நார்மலான விஷயம்தான் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை அது இயற்கையான விஷயம்தான் செயல் வேகத்தில் படிப்படியான முன்னேற்றம் காணப்படும் இதுதான் ரொம்ப முக்கியம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிப்பாங்க இது நிதானத்தையும் துல்லியத்தையும் நோக்கி வளரும் உடல் நலம் முன்னேற்றம் அடையும் சோ நிறைய பாசிட்டிவ் விஷயம் இந்த வயசுலயும் நடக்குது அதுக்கு அடுத்ததா 9 முதல் 11 வயது வரையுள்ள குழந்தைகள் இது வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்கும் வச்சுக்கலாம் இது முழுக்க முழுக்க செயல்திறன் மிக்க வயதாகும் இந்த 9 முதல் 11 வயது வரை பொதுவாக திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வயது தின்பண்டங்கள் மீது அதிக விருப்பம் காட்டுவர் ஆண்கள் வந்து வாலிப வயதினுடைய பாதி எடையை பெற்றவர்களா இருப்பாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களை விட ஆண்கள் கொஞ்சம் வேகமா வளருவாங்க பெண்களின் உடல் திறன்கள் 11 வயது வரை மெதுவாகவும் திடமாகவும் முன்னேற்றம் அடையும் அதன் பின்னர் திறமைகள் நிலைப்படும் சோ இந்த உடல் ரீதியான பாலின வேறுபாடு இதுதான் பெண்கள் கொஞ்சம் ஸ்லோவா தான் வளருவாங்க ஆண்களைப் போல் பெண்கள் உடல் வலிமையும் ஆரோக்கியத்தையும் அடைய முடிவதில்லை உடல் வலிமை 11 வயது முதல் 13 வரை உள்ள பெண்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சோ அவங்க பருவம் அடையக்கூடிய வயது தான் இந்த 11 இருந்து 13 வரைக்கும் அந்த நேரத்துல உடல் வலிமை அவ்வளவா நடைபெறது கிடையாது இப்போ ஆண்கள் வந்து பெண்களை விட பிசிக்கலா ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றக்கான ரீசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது ஒரு இயற்கையான விஷயம்தான் போட்டி விளையாட்டுகளில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் உடல் செயல்பாட்டுகளுக்கு பின்னர் எளிதில் சோர்வடைகின்றனர் கைகளின் சிறு தசைகள் நல்ல வளர்ச்சியை பெறுகின்றனர் இந்த 2 பருவம் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன 5 to 8 9 to 11 இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க புரியலன்னா இன்னொரு தடவை கூட திருப்பி கேளுங்க நல்லா புரியும் வயது அதிகரிக்க அதிகரிக்க நிதானத்தின் வேகம் அதிகரிக்கிறது இந்த அடம் பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அது துல்லியமாக முன்னேற்றம் அடைகிறது 11 வயது வரை பெண்களின் உயரம் மற்றும் எடையின் வளர்ச்சி
நேர்த்தியாக உள்ளது. ஆண்களின் வளர்ச்சி பெண்களை விட நன்றாகவும் வலுவாகவும் உள்ளது. இது இயற்கையான விஷயம்தான், நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அதுக்கு அடுத்து மூணாவது தலைப்பா உடல் தேவைகள். இந்த வயது குழந்தைகளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்ப்போம். 5 முதல் 8 வயது வரையுள்ள குழந்தைகள், ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். அவங்க வந்து 10 முதல் 12 மணி நேரம் வரை நல்லுறக்கம் மற்றும் பற்களின் பாதுகாப்புக்கு தேவையான விஷயம். இவங்க வந்து 10 மணி நேரம் கூட தூங்குவாங்க. அடிக்கடி ஓய்வுகள், பொழுதுபோக்கு அம்சங்கள், ஓடியாடி விளையாடுவது அவசியமாகிறது. இந்த கருத்தினை, இந்த விஷயத்தை நான் வந்து நம்ம கவனமா இருந்து குழந்தைகளுக்கு அதிக வீட்டுப்பாட செயல்களை கொடுக்க கூடாது. என்னன்னா இவங்க நிறைய நேரம் தூங்கணும், ஸோ ஹோம்ஒர்க் கொடுத்தா அவங்க தூக்கம் கெடும். அவங்களுடைய இயற்கையா இருக்கக்கூடிய இந்த அதிக தூக்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். சப்போஸ் அந்த தூக்கம் கிடைக்கிற பட்சத்துல நம்மளுடைய எதிர்ப்புக்கு அவங்க ஆளாவாங்க, வீட்டு பாடத்தை முடிக்க முடியல அப்படின்றதுனால. அதனால இவங்களுக்கு வீட்டு பாடத்தை அவ்வளவா கொடுக்க கூடாது. உணவருந்த பழக்குவது, பொருட்களை கையால கற்றுக் கொடுப்பது, விளையாட போதுமான இடம், கைக்குட்டை துண்டுகளை பயன்படுத்த ஊக்குவிப்பது, இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். கண்ட பொருளை வாயருகே கொண்டு செல்லாமல் இருப்பது, ஆடைகளை தூய்மையாக வைத்துக் கொள்வது, நன்றாக உடுத்துவது போன்றவற்றை கற்றுத்தருவது இந்த வயசுல ரொம்ப அவசியமாகும். இந்த வயசுல சில நோய்களும் வருதான். தட்டம்மை, பொண்ணுங்கு வீங்கி, கக்குவான், இளம்பிள்ளை வாதம், மூச்சு கோளாறுகள் போன்ற நோய்களில் இருந்து குழந்தைகளை காப்பாற்ற உதவுதல் அவசியமாகிறது. ஸோ இந்த வயசுல இந்த நோயெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய பிசிக்கல் வல்னரபிலிட்டி இந்த ஏஜ்ல அதிகமா இருக்கு. அதனால இதுல இருந்து நம்ம குழந்தைகளை பாதுகாக்கணும். அதுக்கடுத்து 9 முதல் 11 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கான உடல் தேவைகளை பார்ப்போம். குழந்தைகளின் உடல் இயக்கங்களை செம்மைப்படுத்த ஆடல், பாடல், உடற்பயிற்சி, யோகா போன்றவற்றில் ஈடுபடச் செய்தல், ஆண் பெண் குழந்தைகளுக்கு ஏற்ற பொருத்தமான விளையாட்டுகளை தேர்ந்தெடுத்து அவர்களை விளையாடச் செய்தல், செயல்பாடுகளை அடிக்கடி மாற்றி அவர்களின் சோர்வுகளை போக்குவது மிக நல்லது, சுயமாக உடல் சுத்தம் மற்றும் சுகாதார பராமரிப்புகளை மேற்கொள்ள உதவுதல், குழந்தைகள் தங்கள் உடல் இயக்கங்களை வளர்த்து கொள்ளவும் கட்டுப்படுத்தி செம்மைப்படுத்தவும் மற்றும் சிறப்பாக வெளியிடவும் அதிக வாய்ப்புகள் வசதிகளை நம்ம அளிக்கணும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் நம்ம பார்த்து அதன் மூலமா நம்ம என்ன வகையான இம்ப்ரூவ்மெண்ட்ஸை செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கையாண்டு அவர்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். குழந்தைகளின் உடல் செயல்பாடுகள், ஊட்டச்சத்துணவுகள், ஓய்வுகள் போன்றவற்றில் ஆசிரியர்கள் அதிக அக்கறை காட்ட வேண்டும். ஸோ எதெல்லாம் சொல்றாங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த பாடம் நடத்துறதை பத்தி பெருசா சொல்லல. உடல் செயல்பாடுகள், ஊட்டச்சத்துணவுகள், ஓய்வுகள் போன்றவற்றில் ஆசிரியர்கள் அதிக அக்கறை காட்ட வேண்டும். 4வது தலைப்பு கவனம். இந்த வயது குழந்தைகளுக்கு இந்த அட்டென்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். கவனம் என்ற சொல்லை நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் இல்லையா? பேருந்து நிலையம், தொடர்வண்டி நிலையம் போன்ற இடங்களில் உங்கள் கவனத்திற்கு என்ற அறிவிப்புகள் செய்கின்றனர். பெற்றோர்கள் குழந்தைகளை கவனித்து படி என்கின்றனர். நண்பர்கள் கவனித்து விளையாடு என்கின்றனர். ஆசிரியர் வகுப்பறையில் மாணவர்களை கவனி கவனி என்று கூறுகின்றனர். எனவே நாம் கவனித்தல் என்ற சொல்லின் பொருள் யாது என்று அறிந்து கொள்கிறோம். சோ கவனிக்கிறதுனா என்னன்னு மேல சொன்ன வாக்கியங்கள் மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல நமக்கு ஒரு செயல்பாடு சொல்லியிருக்காங்க. கவன சிதைவு மற்றும் கவன பிரிவு சோதனைகளை மாணவர்கள் செய்து அதன் முடிவுகளை வகுப்பில் விவாதித்து கவனம் எவ்வாறெல்லாம் சூழ்நிலையை பொறுத்து மாறுபடுகின்றது என்பதை நாம் அறியலாம். இந்த கவனத்தின் பொருள் தொடர்ந்து, கவனம் என்பது ஒரு தனிப்பட்ட மனவன்மையாகும். ஸோ மனசுல இருக்கக்கூடிய ஒரு செப்பரேட்டான ஒரு யூனிட் இது. இது மேலும் கவனிப்போரின் உள்ளத்தின் செயல், ஒரு வகை அனுபவம் என்று கூறலாம். கவனம் எப்படி நிகழ்கிறது? நாம் விழித்துக் கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒரு தூண்டலின் மேல் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். சோ இந்த இடத்துலயும் தூண்டல் துலங்கல் ஒரு ஸ்டிமுலஸ் தான் வருது. அதை வந்து நம்ம நோட் பண்றோம். இதுதான் கவனம்னு சொல்றாங்க. நமது நேரடி கவனத்திற்கு வராத பல தூண்டல்களை நம் நனவு பரவில் எப்பொழுதும் இருக்கக்கூடும். ஸோ நமக்கு நேரடியாக வரலனாலும் அது நம்மளுடைய இன்டர்னல், அதாவது டீப் திங்கிங் மைண்ட்ல அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நனவு பரப்பில் உள்ள பல தூண்டல்களில் சிலவற்றை நாம் தேர்ந்தெடுத்து ஊன்றி கவனிக்கிறோம். சில விஷயங்களை நல்லா கவனிக்கிறோம், சில விஷயம் உள்ள போயிருது, அதை நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியல. சில விஷயத்தை தான் நம்ம ஊன்றி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கிறோம். இவ்வாறு தேர்ந்தெடுத்து அறிய மேற்கொள்ளப்படும் முயற்சியை தான் கவனித்தல் என்கிறோம். அதாவது நம்ம சொல்ற எல்லா விஷயமும் குழந்தைகளோட மூளைக்கு போகுதான், ஆனா அதுல ஒரு விஷயத்துல அவங்க எதில் ஆர்வம் காட்டுறாங்களோ அந்த முயற்சியை தான் கவனம் அப்படின்னு சொல்றோம். கவனம் நிகழ்வு. சோ கவனம் எப்படி நடக்குது? ஒரு பொருளையோ செயலையோ தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியை கவனித்தல் எனலாம். இதை சொல்லியிருக்கிறவரு மக்துகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி சொல்றேன், ஒரு பொருளையோ செயலையோ தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியை
கவனித்தல் எனலாம். இது ஒரு அறிவு சார்ந்த செயல் மட்டுமல்ல, மனவெழுச்சி முயற்சி போன்ற பல கூறுகளையும் உள்ளடக்கி இருக்கு. இது வந்து நம்மளுடைய அறிவுக்கும் திறமைக்கும் சார்ந்த விஷயம் கிடையாது. இதுல நம்ம போடுற எஃபர்ட், அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு பொருளை கவனிக்கும் போது ஒரு தூண்டலை தெரிவு செய்கின்றோம். அப்ப இந்த கவனித்தலுக்கு நம்மளுடைய பங்கு ரொம்ப தேவை. அந்த தூண்டலை வந்து நம்ம தான் செலக்ட் பண்றோம். இந்த உளச்செயலோடு நமது புலன்களையும் ஒருமுகப்படுத்துகின்றோம். தலையை திருப்புதல், பார்வையை குவித்தல், செவிமடுத்தல் போன்ற உடல் இயக்கங்களும் கவனித்தலில் இடம்பெறுகின்றன. புலன்காட்சி, உற்று நோக்கல் போன்ற செயல்களும் கவனமே அடிப்படையாகின்றது. புலன்காட்சி, உற்று நோக்கல் போன்ற செயல்களுக்கும் கவனமே அடிப்படையாக அமைகின்றது. ஒழுங்கான அமைப்பு கொண்ட தூண்டல் இதுதான் சொல்றாங்க. இந்த கவனத்தை எப்படி நம்ம ஈர்க்கிறது? தொடர்பற்ற ஒளிகளை விட தொடர்புள்ள ஒளிகளை கொண்ட ஓர் இசை நம் கவனத்தை எளிதில் கவர்கின்றன. ஆமா, அதாவது சத்தத்தை காட்டிலும் ஒரு மெல்லிய இசையோ இல்ல நம்ம விரும்பக்கூடிய இசைதான் நம்ம கவனத்தை நோக்குது. பிடிக்காத விஷயத்துல இருந்து நம்ம அட்டென்ஷனை எடுத்துடுறோம். முழுமையான ஓவியங்கள், வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியங்கள் மாணவர்களின் கவனத்தை கவரும். எனவே வகுப்பறையில் உபயோகப்படுத்தும் காட்சி, கேள்வி, துணை கருவிகள் ஒழுங்கான அமைப்பை கொண்டிருப்பின் மாணவர்கள் நன்கு கவனிப்பர். கற்றல் கற்பித்தலில் குழந்தைகளின் கவனத்தை கவர்வதற்கான வழிகள். கற்றல் கற்பித்தல் ஒரு தனிப்பட்ட செயல் மட்டுமல்ல, அது ஒரு சமூக செயல்பாடாகும். ஆசிரியர் மற்றும் அவர் கையாளும் பொருட்கள், உத்திகள் போன்றவை மாணவர்களின் கவனத்தை கவர்வதாகும். எனவே இந்த விஷயத்துக்கு என்னெல்லாம் கவனத்தை கற்றல்ல நம்ம ஈடுபடும் போது, கற்பித்தல்ல ஈடுபடும் போது கவனத்தை எப்படி குவிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். முதல்ல கற்பதற்கு ஏற்ற சூழ்நிலை. எந்த சூழ்நிலையில இந்த கற்பித்தல் பணி நடந்தா கவனம் இருக்கும்? பெருங்கூச்சல், இறைச்சல், காற்றோட்டமின்மை, வெளிச்சமின்மை, அதிக புழுக்கம், பிற குழந்தைகளுடன் நெருக்கமாக அமர வேண்டிய நிலை, திறந்த வெளி போன்றவை குழந்தைகளின் கவனத்தை உருக்குலைக்கும். மேல சொன்ன விஷயம் எல்லாமே கவனத்துக்கு ஆப்போசிட்டான விஷயம். கற்றலுக்கு ஏற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தினால்தான் குழந்தைகளின் கவனத்தை கவர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? மேல சொன்ன விஷயங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும். பெருங்கூச்சல், இறைச்சல், அதாவது அமைதியான இருக்கணும், காற்றோட்டமான வகுப்பறை இருக்கணும், வெளிச்சத்தோட இருக்கணும், புழுக்கம் இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரீயா உட்காரக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். அப்பதான் குழந்தைங்க கவனிப்பாங்க. மிதமான வேகத்தில் பேசுதல். குழந்தைகளின் கேட்கும் திறன் குறைவாக இருக்கும் போது வேகமாக பேசுவது, எழுதுவது, துணை கருவிகளை கையாள்வது குழந்தைகளின் கவன தொடர்பினை முறித்துவிடும். வேக வேகமா லெசனை முடிக்கணும்ன்ற ஆர்வத்துல நம்ம போனோம்னா எதையுமே கவனிக்க மாட்டாங்க. ஆசிரியர் குறைந்த வேகத்தில் பேசுவது, பாடங்களை நடத்துவது குழந்தைகளின் கவனத்தை தொடர்ந்து ஈர்த்து கொண்டிருக்கும். அடுத்தது தொடர்ச்சியான ஊக்குவித்தல். தற்போது பாடம் தொடங்கும் பொழுது ஊக்குவித்தால் போதுமானது என்ற நிலை உள்ளது. இது தவறு. இவ்வாறு செய்வதால் குழந்தைகள் ஊக்குவிக்கும் நேரம் மட்டும் ஊக்கமாக இருந்து பிறகு ஊக்கமின்றி காணப்படுவார். எனவே ஆசிரியர் பாடம் நடத்தும் முழு நேரமும் அன்பான வார்த்தைகளால் மற்றும் ஆர்வமூட்டும் விருப்ப செயல்பாடுகளால் குழந்தைகளை ஊக்குவித்துக் கொண்டே இருப்பதால் அவர்கள் சோர்வின்றி முழு நேரமும் பாட செயல்பாடுகளில் கவனத்தை செலுத்துகின்றனர். சோ மோட்டிவேஷன்ன்றது தொடர்ந்து நடக்கணும். பரிவுடன் செயல்படுதல். ஆசிரியர் கற்றல் கற்பித்தலில் ஈடுபடும் போது பரிவுடனும் பாசத்துடனும் குழந்தைகளுடன் பழகுவாரேயானால் அவர் கூறுவதை குழந்தைகள் ஆர்வத்துடனும் கவனத்துடனும் கேட்பர். இது எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு பாருங்க. அதுக்கடுத்து குழந்தைகளின் மனநிலை. குழந்தைகளின் மனநிலை கவனத்திற்கு ஒரு முக்கிய காரணமாகும். வகுப்பில் பயிலும் ஒவ்வொரு குழந்தையும் பற்றிய விவரங்களை ஆசிரியர் தெரிந்து வைத்திருப்பதால் அவர் மீது தனி கவனம் செலுத்த இயலும். இது பள்ளி குழந்தைகளின் மனநிலையை மேம்படுத்த ஆசிரியருக்கு உதவும். மனநிலை மேம்பட்டால் குழந்தைகளின் கவனம் செம்மையடையும், கற்றல் கற்பித்தல் செயல் சிறப்படையும். சோ அவங்களுடைய மனநிலை மற்றும் அவங்களுடைய சூழ்நிலை எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். விளையாட்டு வழி கல்வி. குழந்தைகள் இயல்பாக விளையாட்டில் ஆர்வம் மிக்கவர்கள். கற்றல் கற்பித்தல் முறை விளையாட்டு முறையில் அமைந்தால் குழந்தைகள் ஆசிரியர் கற்பிக்கும் பாடத்தை ஆர்வமுடன் கவனிப்பர். அடுத்தது புரிதிறனை வளர்க்கும் தெளிவான மொழியை கையாளுதல். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கவனத்தை ஏற்படுத்த எந்த மாதிரியான சூழ்நிலைகள், செயல்பாடுகள் இருக்கணும்ன்றதுக்கானது. இதுல அடுத்த டாபிக். குழந்தைகள் எளிதாக புரிந்து கொள்ளும் விதத்தில் அவர்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை பயன்படுத்தியும் புதிய வார்த்தைகளை உடனுக்குடன் விளக்கம் அளித்தும் கற்பித்தால் குழந்தைகளின் கவனத்தை எளிதில் அவரால் ஈர்க்க முடியும். புரியற விஷயமா இருந்தாதான் அவங்க கவனிப்பாங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். குழந்தைகள் தொடர்ந்து நாள் முழுக்க கற்றல் செயலில் ஈடுபடும் போது களைப்படைவர். விளையாட்டு, பாடல்,
கலை, நாடகம், ஓவியம் வரைதல், நடனம், களப்பயணம் போன்ற விஷயங்கள் அவர்கள் களைப்பை போக்கி கற்றலில் கவனத்தை செலுத்த உதவும். இந்த களைப்பு அப்படின்றது பிசிக்கல் டயர்ட்னஸ் கிடையாது, மென்டல் டயர்ட்னஸ். அதனால தான் விளையாட்டு, பாடல், நாடகம் அதெல்லாம் சொல்றாங்க. பிசிக்கல் டயர்ட்னஸ்ல இருந்தாங்கன்னா இந்த விளையாட்டெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. செயல் வழி கற்றல், அதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஏபிஎல் மெத்தட். குழந்தைகள் இயல்பாகவே ஒரு பொருளை அல்லது ஒரு செயலை தாங்களாகவே செய்ய விரும்புவர். குழுவாக ஒரு செயலை செய்யும் பொழுது களைப்பின்றி அச்செயலில் அதிக கவனத்துடன் ஈடுபடுவர். செயல் வழி கற்றலுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? பாட நேர மாறுதல், தொடர்ந்து ஒரே பாடத்தை வெகு நேரமாக கற்கும் போது வெறுப்பு ஏற்படும். எனவே ஆசிரியர் கால அட்டவணையை தயாரிக்கும் போது பாடம், விளையாட்டு, கலைக்கல்வி, பாடம் சார்ந்த செயல்பாடுகள் போன்றவற்றிற்கு தகுந்த நேர பங்கீடு செய்து கற்பிப்பதால் அனைத்து குழந்தைகளும் ஆர்வமுடன் கற்கும் செயலில் கவனத்தை செலுத்துவர். அடுத்து, கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்துதல். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் எல்லோரையும் ஈர்ப்பது விளம்பரங்கள் என்றால் அது மிகையாகாது. ஆசிரியர் வகுப்பறை செயல்பாடுகளை கவர்ச்சிகரமாக அமைத்தால் குழந்தைகள் கவனத்துடன் ஈடுபடுவர். அறிவியல் கண்காட்சிகள் அமைத்தால் குழந்தைகள் அறிவியலில் பங்கேற்கும் ஆர்வத்தை தூண்டும். சோ, குழந்தைகளுக்கு என்ன மாதிரி விஷயம் பிடிக்குதுன்னு தெரிஞ்சு வச்சு அதற்கு ஏற்ற ஒரு கவர்ச்சிகரமான வேலைகளை நம்ம செய்யணும். அந்த விஷயத்துல அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி நடந்துக்கணும். வாழ்க்கையை ஒட்டிய நிகழ்ச்சிகளில் இருந்து உதாரணங்களை நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்காக திட்டமிடப்பட்ட பாட அமைப்பு. ஆசிரியர் கற்பிக்க வகுப்பறைக்கு செல்லும் முன்னர் பாட செயல்களை குழந்தைகளின் ஆர்வத்தை தூண்டும் வண்ணம் திட்டமிட்டு அமைத்து கொண்டு செல்வாரேயானால் குழந்தைகளை எளிதில் கவரலாம். ஸோ லெசன் பிளான் எல்லாம் கரெக்டாக முன்னாடியே பண்ணிட்டு போகணும். லெசனை எடுத்து முடிச்சுட்டு சில பேர் லெசன் பிளான் எழுதுவாங்க. உதாரணமாக, அறிவியல் பாடம் கற்பிக்க செல்லும் போது பரிசோதனைக்கு காட்ட தேவையான பொருள்களை திட்டமிட்டு சேகரித்து கொண்டு ஆசிரியர் வகுப்பறைக்கு செல்ல வேண்டும். இந்த மாதிரி முன்னாடியே நீங்க பிளான் பண்ணி போறதால இந்த அறிவியல் கருத்துக்களை வந்து நம்ம வாய்மொழியா சொல்லாம செயல் வழியாவே அவங்களுக்கு செஞ்சு காட்டலாம். இதனால அவங்களுடைய கவனத்தை எளிதில் ஈர்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த யூனிட்டை நாளைக்கு தொடர்ந்து பார்த்து முடிக்க ட்ரை பண்றேன். அடுத்த ஆடியோவில் சந்திப்பு. நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற ஆடியோக்களை டெலிகிராம் ஆப் மூலம் பெற www.nanban.info என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஆடியோக்களை எமது யூடியூப் சேனல் பக்கத்திலும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு முறை www.nanban.info